2024 லோக்சபா தேர்தலில் பிரதமர் மோடி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கு பின் பல முக்கிய காரணங்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வாரணாசி மற்றும் குஜராத்தில் உள்ள வதோதரா தொகுதிகளில் பிரதமர் மோடி போட்டியிட்டார். அதில் இரண்டு தொகுதிகளிலும் பிரதமர் மோடி வெற்றி பெற்றார். இதை கருத்தில் கொண்டு 2024 ஆண்டு லோக்சபா தேர்தலில் பிரதமர் மோடி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சு எழுந்துள்ளது. தென் மாநில பாஜக தலைவர்கள் பொதுச் செயலாளர் கலந்து கொண்ட முக்கிய கூட்டத்தில் JP நட்டா இந்த திட்டத்தை தெரிவித்து அதை பற்றிய ஆலோசனையையும் கேட்டிருக்கிறார். இந்த முறை லோக்சபா தேர்தலில் வடக்கில் பாஜகவிற்கு சரிவு ஏற்படும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் தென் மாவட்டங்களில் அதனை ஈடுகட்ட புதிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கேரளாவில் காங்கிரஸ் பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு ராகுல்காந்தி வயநாடு தொகுதியில் போட்டியிட்டது காரணமாக அமைந்தது. அதேபோல பாஜகவும் மோடியை தமிழ்நாட்டில் களமிறக்கி தமிழ்நாட்டில் BJPயை வளர்க்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே மோடி செங்கோல் தமிழ்தான் முதல் மொழி என்று தமிழ்நாடு விஷயங்களை பேசி வரும் நிலையில் தமிழகத்தில் மோடி போட்டியிட அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.